Hi friends, M.P. Sreejith. Welcome to day 2 of YouTube training web series. In the web series, I will tell you how your YouTube channel is 0 subscribers and 1000 subscribers range. How to 45 days, how to develop and step by step in the entire series. So, this is a small step by step video. So, if you start a YouTube channel, continue to continue this web series. If you like this video, like and share it with your friends. If you don't subscribe to our channel, subscribe to our support. You can do this new video. If you want to see comments or suggestions, please do this in the comments. Suggestions and feedback channel improve. So, if you want to see the video, comments. So, in this video, we will YouTube algorithm எப்படி work ஆகுதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். சோ அதுல நான் வந்து கடைசி நான் வந்து சொல்லிருந்தேன் நம்ம வந்து கண்டிப்பா நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜில நம்ம வந்து Sub4Sub அதாவது subscribe me for subscribe ஆ மெத்தடும் நம்ம फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட எல்லார கிட்ட நம்ம சேனல் subscribe பண்ற சொல்றதும் தப்பு அது பண்ணா நம்ம சேனல் வந்து நெகட்டிவா இம்பாக்ட் ஆகும் சோ அது எப்படி ஏன் எப்படி எல்லாம் நான் வந்து டீடைலா சொல்லப் போறோம் அதுக்கு கடைசி வந்து நான் உங்களுக்கு என்னோட சேனல் இது பண்ணதுனால ஃபெயிலியர் ஆன ஒரு சேனலோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் 3-4 years முன்னாடி YouTube வந்து நீங்க பாத்தீங்கன்னா views தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அதாவது ஒரு view ஒரு வீடியோக்கு வந்து எவ்வளவு views வருதோ அது பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப வைரலா போகும் for example சொல்றதுனா ஒரு சேனலுக்கு வந்து 1000 2000 subscribers இருக்குன்னு வெச்சுக்கோங்க அந்த சேனலோட வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண உடனே கொஞ்சம் views வரும் அந்த views பேஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டே இருக்கும் so subscribers and views da konja varsham munadi varaikum youtube oda main pillar nu sollam ana adile youtube vandu or mistake kandupidichita ipdi namma vandu views vandu consider pandrappo eppadi sometimes sila per ella vandu views vandu cost koduthu vaanguvaanga sila per vandu or video open panni just a few seconds le close pannuvaanga appo andha video quality irukra content ah illaya namakku theriyama andha video vandu nammala promote pannittu irukume endu youtube ku or or side la puri vandhuchu so அதுக்கப்புறம் அவங்க வந்து புதுசா ஒரு அவங்களோட அல்கோரிதத்துல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க சோ அந்த மூணு சேஞ்சஸ் என்னன்னா அவங்க வந்து ஒரு வீடியோ குவாலிட்டி இருக்கிற கண்டெண்டா இல்ல என்று முடிவு பண்றதுக்காக அவங்க மூணு டிஃபரண்ட் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா CTR ரேஷியோ CTR ரேஷியோ என்னன்னா கிளிக் த்ரூ ரேஷியோ ஓகேவா கிளிக் த்ரூ ரேஷியோ என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றேன் அந்த வீடியோ வந்து 100 பேர் கிட்ட YouTube வந்து அவங்களோட YouTube feed குள்ள போறாங்க சோ அந்த 100 பேர் பார்த்துட்டு அதுல வந்து எத்தனை பேர் அந்த வீடியோ கிளிக் பண்றாங்க சோ 100 பேர் பார்த்துட்டு அதுல 10 பேர் தான் என்னோட வீடியோ கிளிக் பண்றேன்னா என்னோட கிளிக் த்ரூ ரேஷியோ வந்து வெறும் 10% சோ அது வெச்சிட்டு YouTube புரியுது ஓகே இந்த கண்டென்ட் வந்து இத்தனை பேருக்கு 10% ஆளுங்களுக்கு தான் பிடிக்கிற மாதிரி கண்டென்ட் ஓகே இந்ததோட CTR ரேஷியோ ஓகே இனஃப் okay no problem so நம்ம வந்து அடுத்த ஃபேக்டருக்கு போவோம் அதாவது வாட்ச் டைம் சோ ஒரு வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஜஸ்ட் ஓபன் பண்ற எல்லாரும் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து பார்க்கணும் ஒரு கண்டிப்பா கட்டாயம் இல்ல சில பேர் வந்து கொஞ்சம் பார்ப்பங்க 1 நிமிஷம் பார்ப்பங்க ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் வந்து 1 மினிட் பார்ப்பங்க சில பேர் 2 நிமிஷம் பார்ப்பங்க சில பேர் 5 நிமிஷம் ஃபுல்லா பார்ப்பங்க சோ அவங்க வந்து ஃபுல்லா एवरेज எடுத்துப்பாங்க அந்த வீடியோட एवरेज எடுத்துட்டு அந்த வீடியோட வாட்ச் டைம் எவ்வளவு பார்ப்பங்க சோ வாட்ச் டைம் ரொம்ப கம்மியா இருக்கிற வீடியோனா அந்த வீடியோ குவாலிட்டி ரொம்ப மோசம்னு அர்த்தம் ஆனா வாட்ச் டைம் நல்லா இருக்குனா அந்த வீடியோட குவாலிட்டி நல்லா இருக்குனு அர்த்தம் சோ அது செகண்ட் ஃபேக்டர் இந்த செகண்ட் ஃபேக்டர் வச்சு YouTube முடிவு பண்ணிடும் ஓகே இந்த வீடியோக்கு வந்து வாட்ச் டைம் இருக்கு இந்த வீடியோ நம்ம வந்து கண்டிப்பா ப்ரோமோட் பண்ணனும் சோ இதுல 3rd பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு யூடியூப் வீடியோ ஒருத்தர் பார்க்குறாங்க அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அவர் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து யூடியூபுக்கு வந்து பெருசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் போகுது என்னென்னா இந்த வீடியோ பார்த்த உடனே அவர் வந்து ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ அவ்வளோ நல்ல கண்டென்ட் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம இன்னும் ப்ரொமோட் பண்ணணும் ஏன்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு அந்த வீடியோக்கு வந்து ரிசோர்ஸ் இருக்குன்னு யூடியூபுக்கு புரிய வரும் ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இந்த மூணு ஃபேக்டர்ஸும் எப்படி நம்ம வந்து Sub4Sub இல்லை நம்ம வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னா இது எப்படி நெகட்டிவாக நமக்கு இம்பாக்ட் ஆகும்னு சொல்ல போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க உங்கள் சேனல் வந்து உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் நீங்கள் வந்து நீங்கள் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால அவங்க வந்து உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை பிடிச்சதுனால உங்களை சப்போர்ட் பண்ணதுனால அவங்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெக்னிக்கல் வீடியோ என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போது
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த டாபிக் பிடிச்சிருக்கணும்னு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம், என்னோட அப்பாவுக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் தான் பிடிக்கும், அம்மாவுக்கு வந்து குக்கிங் சேனல்ஸ் பிடிக்கும், என்னோட சிஸ்டருக்கு வந்து கொஞ்சம் மாடலிங் இல்லைன்னா ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பிடிக்கும். ஸோ நான் பண்ணுறது டெக்னிக்கல் வீடியோ. ஸோ இவங்களுக்கு மூணு பேருக்கும் இந்த வீடியோக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அதனால என்ன ஆகும்னா, யூடியூபுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்மளோட வீடியோஸ் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளோட சிடிஆர் ரேஷியோ கம்மி ஆகிடும், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நம்ம வீடியோ பார்க்க மாட்டேங்குது. ஸோ யூடியூப்க்கு வந்து நெகட்டிவாக ஒரு இம்பாக்ட் வரும். ஓகே, இந்த வீடியோ வந்து சேனலோட வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களே பார்க்க மாட்டேங்குது. ஸோ அதோட குவாலிட்டி வந்து கம்மி ஆயிடுச்சு. ப்ளஸ் ஏதாவது ஒருத்தர் வந்து அது ரிலேட்டடாக இல்லாத ஒருத்தர் வந்து அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக வீடியோ பார்க்காம ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பேசுகிறோம்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உங்களோட வாட்ச் டைமும் அங்கே ட்ராப் ஆயிருச்சு. தேர்டு வந்து இவங்க ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்து முடிச்ச உடனே சப்ஸ்கிரைபும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட சேனலோட சிடிஆர் ரேஷியோ கம்மியாகுது, வாட்ச் டைம் நம்ம வீடியோட வாட்ச் டைம் கம்மியாகுது, சிடிஆர் ரேஷியோ கம்மியாகுது, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டோம், புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸும் வர மாட்டேங்குது. ஸோ அதனால யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகுது, அதாவது இந்த வீடியோ புவர் குவாலிட்டியில் இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த வீடியோ வந்து நம்ம நல்ல குவாலிட்டி வீடியோ இருந்தால் கூட அந்த வீடியோ அப்படியே நெகட்டிவாக எஃபெக்ட் ஆகிட்டு நம்ம வீடியோ அப்படியே ஒன்றும் வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ கொண்டு வராமல் அப்படியே நின்றுடும். ஸோ இது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த யூடியூப் சேனலில் கண்டென்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா டேட்டா ஸ்டாட்டிக்ஸ், அதாவது ஸ்டாட்டிக்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து ஆனிமேட் பண்ணுற மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி நானும் வந்து சப்4Sub அதே மாதிரி நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க. எனக்கு பிடிச்சதுனால என்னோட எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஆனால் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கிற கண்டென்ட் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டாக இல்லாததுனால நான் பண்ணுற வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணால் 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அதில் கொஞ்சம் பேர் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால யூடியூபுக்கு வந்து இந்த வீடியோ குவாலிட்டி இல்லாத கண்டென்ட்னு புரிஞ்சுக்கிறதுனால, ஏன்னா என்னோட வியூஸ் சிடிஆர் ரேஷியோ என்னோட வாட்ச் டைம் எல்லாமே ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்குது, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் கிடையாது நான் பண்ணுற வீடியோஸ். ஸோ அதனால் நம்மளோட என்னோட சேனல் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டேன், அதாவது அதுக்கப்புறம் எந்த க்ரோத்தும் இல்லை. ஸோ நானாக கலெக்ட் பண்ண மேனுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் சப்4Sub மூலமாக கிடச்ச 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த சேனல் வந்து 1 சப்ஸ்கிரைபர் கூட கெயின் பண்ணலாம், அதே மாதிரி வியூஸும் கெயின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் சேனல் கிரியேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்களும் பண்ணாதீங்க. வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனல் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, வீடியோ ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணால் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்4Sub பண்ணவே கூடாது, ஏன்னா நமக்கு தெரியாத ஒருத்தர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸும் பேரண்ட்ஸும் நம்ம வீடியோ பார்க்குற அளவு கூடி அவங்க பார்க்கவும் மாட்டாங்க. அதனால நம்மளோட வீடியோ நம்ம சேனல் வந்து நெகட்டிவாக எஃபெக்ட் ஆகும். சப்4Sub கண்டிப்பாக பண்ணாதீங்க. நம்ம ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப ஒரு லிமிட்டடாக பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக பண்ணாதீங்க. ஸோ இதுதான் மெயின் திங்கு. இப்போ நம்ம வந்து நம்ம யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலில் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணக்கூடாது, என்னென்ன தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் ஐடியாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐடியா இல்லைன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தரேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு யூடியூப் சேனலோட நேம் எப்படி கிரியேட் பண்ணணும், அதாவது உங்களுக்கு ஒரு சேனலுக்கு நீங்கள் பேர் போடுவீங்களே அது எவ்வளோ முக்கியம், அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயம் நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.